தொழிலாளர் நலச்சட்ட சீர்திருத்தம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமா நீக்கிறதுன்னு அர்த்தமாகாது தொழிலாளர்கள் நலனை காப்பதில் மத்திய அரசுக்கு மிகுந்த அக்கறை இருக்கு அப்படின்னு நித்தி ஆயோக் துணைத் தலைவர் குமார் தெரிவிச்சிருக்கிறாரு பொது முடக்கத்தின் காரணமா தொழில் நிறுவனங்கள் கடுமையான பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க இவற்றினுடைய நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருபது லட்சம் கோடி சிறப்பு திட்டம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை மத்திய அரசு அறிவிச்சிட்டு வராங்க இதுக்கு நடுவில் தான் தொழில் நிறுவனங்களுடைய நிலைமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்ட திருத்தங்கள்ல தொழிலாளர்களுடைய பணி நேரத்தை அதிகரிக்கிறது கூடுதல் நேரப்பணிக்கு கூடுதல் ஊதியம் தர தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சாங்க இது எல்லாமே தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமான சலுகைகள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுச்சு இது குறித்து நித்தி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பொது தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தொழிலாளர் நல சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தாங்க சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அதனுடைய ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால மாநிலங்கள் தொழிலாளர் நல சட்டத்தை ஒட்டுமொத்தமாக நீக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் உறுதியா இருக்கும் எனவே சட்டத்துல சில சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒட்டு சட்டத்தை நீக்குவது அப்படின்னு அர்த்தமாகாது இதை மத்திய அரசும் நம்பல தொழிலாளர்களுடைய நலனை காப்பதில் தான் மத்திய அரசுக்கு மிகுந்த அக்கறை இருக்கு நாட்டினுடைய சிறு குறு நிறுவனங்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்புல உலகின் பிற நாடுகள் சந்தித்திருப்பதை போல இந்தியாவும் நிச்சயமாக எதிர்மறையான பாதிப்புகளை தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிதியாண்டுக்கான முதல் காலாண்டில் முதல் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு நிச்சயமா நிகழ் நிதியாண்டிலும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறது தான் இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் வங்கியும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நெகட்டிவ் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக அளவுல இருக்கக்கூடிய ஒன்றுதான் இது மேற்கொண்டு எப்படி போகும் அப்படிங்கிறதையும் யாராலையும் கணிக்க முடியாம இருக்கு இந்த சூழல்ல நுகர்வோர் தேவையை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எழுந்திருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இருபது லட்சம் கோடி சிறப்பு பொருளாதார திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் ரிசர்வ் வங்கியும் மத்திய நிதியமைச்சகமும் மேற்கொண்டிருக்காங்க மேற்கொண்டு சீனாவில் இயங்கி வரக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு இடமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டபோது சீனாவிலிருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு சரியான கொள்கையை வகுக்கும் அந்த நிறுவனங்களால் இந்தியாவை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு அவர் பதில் கொடுத்திருக்கிறார்